வணக்கம். நான் தஞ்சாவூர் பேசுறேன். ஒரு ஷார்ட் பிலிம் காதல காணா. காதல காணாங்கிறான் கடவுளே. ஹலோ. காதல காணா என்னைக்குமே காதல் வந்து காணாம போவாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். ஒரிஜினல் லவ் ஸ்டோரி இருந்தா இந்த பக்கம் வா. ஏன்னா போன வாரம் திடீர்னு ஒரு பூனு பாம்பே காலு சார் காலுக்கு இருந்து, மிஸ்டர் கஞ்சா கால் நீங்க இந்த கெட்டப்புல இருக்க, உங்களுக்கு என் படத்துல பெரிய கெட்டப்பு இருக்கு, ஒரு வில்லன் சீனு அப்படின்னு சொன்னாரு. அவர் ஹிந்தியில ஏதோ சொன்னாரு, நானும் கேட்டுக்கிட்டு தூண்டிட்டேன். ஐயா எதா இருந்தாலும் அட்வான்ஸை போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் பாம்பேக்கு உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெச்சியா சார் காலோட பாக்குறேன், நீங்க காதல காணாமல் பாருங்க. நன்றி, வணக்கம். அம்மாடி நீ முன்ன முன்ன காதலிச்சிருக்காடே. அது எனக்கா இருக்கட்டும் சரி, உங்களுக்கா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் கஞ்சாக்கிறப்ப நம்ம தாடி முடியோட பார்த்துருக்கோம், இப்படி இந்த கட்டத்தில் பார்க்குறோம்னு நினைக்கிறீங்களா? வெச்சியா சார் காரணோட பார்க்குறேன், நீங்கள் காதலை காணாமல் பாருங்க. நன்றி, வணக்கம். கவலைப்படாதீங்க, சாமி கிட்ட சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் தஞ்சாவூர் பேசுறேன். ஒரு ஷார்ட் பிலிம் காதல காணா பார்த்தேன், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. என்னன்னா காதலா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், இதை எதுக்காக இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இவர் வந்து அமீர் சாருடைய உதவி இயக்குனர், ரொம்ப சுறுசுறுன்னு இருப்பார், நல்ல மனிதர். அவர் பேர் முருகன். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் பார்த்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து அவருக்கு பெரிய தயாரிப்பாளர் கிடச்சி பெரிய படம் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிறீங்க. காதலை காணா, என்றைக்குமே காதல் வந்து காணாமல் போகாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அது எனக்காக இருக்கட்டும் சரி, உங்களுக்காக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் கஞ்சாக்கிறப்ப நம்ம தாடி முடியோடு பார்த்துருக்கோம், இப்படி இந்த கெட்டப்பில் பார்க்குறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா போன வாரம் திடீர்னு ஒரு பூனு பாம்பே காலு சார் காலுக்கிட்ட இருந்து, மிஸ்டர் கஞ்சா கால் நீங்கள் இந்த கெட்டப்பில் இருக்க, உங்களுக்கு என் படத்தில் பெரிய கெட்டப்பு இருக்குது, ஒரு வில்லன் சீனு அப்படின்னு சொன்னார். அவர் ஹிந்தியில் ஏதோ சொன்னார், நானும் கேட்டுக்கிட்டு தூண்டிட்டேன். ஐயா எதா இருந்தாலும் அட்வான்ஸை போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் பாம்பேக்கு உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெச்சியா சார் காரணோட பார்க்குறேன், நீங்கள் காதலை காணாமல் பாருங்க. நன்றி, வணக்கம்.